டிகிரி முடிச்சிட்டு லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிற ஆளா நீங்க? உங்களோட அல்லது உங்க பசங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரணும்னு நினைக்கிற ஆளா நீங்க? அப்போ கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வெல்கம் டு பெட்டி பாக்ஸ். நான் உங்க ஜீவிகா. இன்னைக்கு ஜெனரேஷன்ல நிறைய பசங்களுக்கு அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான செலவு ரொம்ப ஜாஸ்தி. உதாரணத்துக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி யூஎஸ்ல பண்றதுக்கு ஆவரேஜா 20-30 lakhs ஆகும். யூகேல 50 lakhs வரைக்கும் கூட ஆகும். சோ இவ்வளவு செலவு பண்ணி அங்க படிச்சு முடிச்சாலும் அங்கேயே வேலை கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற விசா ப்ராசஸிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு யூஎஸ் யூகேல எல்லாம். இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரு கண்ட்ரி இருக்கு, எஸ் ஜெர்மனி தான் அந்த கண்ட்ரி. ஜெர்மனிக்கு படிக்க போறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்ல, ஜெர்மனில டியூஷன் ஃபீஸ்னு நீங்க 1 ரூபா கூட கட்ட வேண்டாம். அங்க நிறைய நல்ல பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க, எஸ் ஃப்ரீ எஜுகேஷன். சரி, ஜெர்மனிக்கு படிக்க போறது எப்படி, என்ன பண்ணணும், எந்த ஏஜென்சி அப்ரோச் பண்ணணும்? நீங்க எந்த ஏஜென்சியுமே அப்ரோச் பண்ண வேணாம். இந்த வீடியோல கிளியரா ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ் படிக்க போறது எப்படின்னு கிளியரா சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய வெப்சைட்ஸ்ல இல்லாத பல முக்கியமான பிராக்டிக்கல் டிப்ஸும் சொல்ல போறேன். சோ வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கே ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நீங்களே ஜெர்மனிக்கு படிக்க போறது எப்படின்னு. சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் பெட்டி பாக்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு வரும். சரி, எதுக்காக ஜெர்மனில மாஸ்டர்ஸ் பண்ணணும்? அதுக்கு 8 great reasons இருக்கு. அங்க மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல எஜுகேஷன் ஃப்ரீ, விச் மீன்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம். அண்ட் ஜெர்மனில வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் கிடைக்குது. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி குவாலிஃபைட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கு 18 months டைம் கொடுக்குறாங்க. அண்ட் வேலை கிடைக்கிறதும் ரொம்ப ஈஸி. அண்ட் நீங்க இங்கிலீஷ்லயே படிக்கலாம், ஜெர்மனி தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி. நீங்க ஜெர்மனி போயிட்டு அப்படியே எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சுத்தி பார்க்கலாம். சோ எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். எல்லாத்துக்கும் மேல ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. சோ ஒரு 10 lakhsக்கும் கம்மியான செலவுல உங்க வாழ்க்கையே மாறிடும். அண்ட் அந்த 10 lakhs கூட நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அது உங்க அக்கௌண்ட்லயே தான் இருக்க போது, உங்களுக்கே தான் வந்து சேர போது. எப்படின்னு வீடியோல டீடைல்டா சொல்றேன். சோ ஜெர்மனிக்கு படிக்க போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜெர்மனில என்ன படிக்க போறதுன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அதுக்கு DAAD ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்னு ஜெர்மனியோட ஆத்தென்டிக் வெப்சைட்டுக்கு போகணும். அதுல இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமோட டீடைல்ஸ் இருக்கும். என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, எந்த ஃபீல்ட்ல படிக்க போறீங்கன்னு எல்லாமே அதுல நீங்க சூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். முக்கியமா லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைட்ல இன்னும் எக்ஸாக்டா எந்த சப்ஜெக்ட் வேணும், எந்த சிட்டியில படிக்கிறதுன்னு சூஸ் பண்ணலாம். அதுலயே கீழே அட்வான்ஸ்டு சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நோ ஃபீஸ்னு சூஸ் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா ஜெர்மனில டியூஷன் ஃபீஸே இல்லாத யூனிவர்சிட்டிஸ காட்டும். அப்புறம் எந்த செமஸ்டர்னும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், சம்மர் செமஸ்டரா விண்டர் செமஸ்டரானும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ வெப்சைட்ஸ்ல இல்லாத ஃபர்ஸ்ட் முக்கியமான டிப், நீங்க ஜெர்மனி போய் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கும் போதே அல்லது 7th semesterல இருக்கும் போதே நீங்க ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸோட அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் பார்த்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களோட 7th sem வரைக்குமான மார்க் ஷீட்ஸோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ காலேஜ்ல இருந்து கேட்டு வாங்கி அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கும் தெரியும் உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் லேட்டரா தான் கிடைக்கும்னு. அண்ட் நீங்க காலேஜ் அட்மிஷன் கிடைச்சி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணும் போது டிகிரி சர்டிபிகேட் கொடுத்தா போதும். வெப்சைட்ஸ்ல இல்லாத 2வது முக்கியமான டிப் லொகேஷன். நீங்க எந்த லொகேஷன்ல படிக்க போறீங்கன்றத ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூனிக், பிராங்க்ஃபர்ட் மாதிரியான சிட்டிஸ் சூஸ் பண்ணீங்கன்னா அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ரூமுக்கே 500 euros செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா சின்ன சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கீல் மாதிரியான சின்ன சிட்டிஸ்ல உங்களுக்கு அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் யூனிவர்சிட்டிஸ், ஆனா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ரூமுக்கு ஒரு 200 euros கொடுத்தாலே ஒரு சூப்பர் ரூம் கிடைக்கும். சோ அதனால நீங்க லொகேஷன் பார்த்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். வெப்சைட்ஸ்ல இல்லாத 3வது முக்கியமான டிப்,
DAAD வெப்சைட்ல உங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி நிறைய யுனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஆனா நீங்க அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது கோர்ஸ் டீடைல்ஸ். அதாவது என்ன கரிக்குலம்னு பார்க்கணும், என்ன சிலபஸ், இந்த கோர்ஸ் எடுத்தா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரியான பேப்பர்ஸ்லாம் இருக்கும், இது நம்ம யுஜில படிச்சதுக்கு ரெலெவெண்டா இருக்குதானலாம் நம்ம நல்லா கிளியரா ரீட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேரு பொதுவா ஜெர்மனில அட்மிஷன் கிடைச்சா மட்டும் போதும்னு ஏதோ ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கி போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட படிக்க முடியாம கிளியர் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அண்ட் நம்ம ஊர் மாதிரி ஒரு சப்ஜெக்ட எத்தனை வாட்டி வேணா எழுதி கிளியர் பண்றான்ற கான்செப்ட் கிடையாது ஜெர்மனில. ஒரு சப்ஜெக்ட மேக்சிமம் 3 அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களால அந்த சப்ஜெக்ட எழுதவே முடியாது அண்ட் டிகிரியே கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணி உங்களால படிக்க முடியும்னா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கோர்ஸ நீங்க சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ற எல்லா யுனிவர்சிட்டிஸ்லயும் என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு டோஃபல் ஸ்கோர் கேட்டிருக்காங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு செக் பண்ணணும். அண்ட் 90% ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல IELTS அண்ட் TOEFL ஸ்கோர் கேட்கறாங்க. ஸோ மினிமம் 6 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் SOP, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். நீங்க இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஜெர்மனியில போயிட்டு அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிக்கிறீங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கிளியரா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி எழுதணும். சோ நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் பார்த்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில்டர் பண்றாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் யூனி அசிஸ்டன்ட் ஒரு ஏஜென்சி மூலமா மட்டும் தான் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் டைரக்டா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ எந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த மீன்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கங்கறத DAAD வெப்சைட்ல நீங்க கிளியரா செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நீங்க அவங்க யூனி அசிஸ்ட் மூலமா கேட்டிருப்பாங்க, ஆனா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் வெப்சைட்ல இல்லாத 4th முக்கியமான டிப், சில காலேஜஸ்ல அப்ளிகேஷன் ஃபீஸே ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் அப்ளை பண்றத அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி ஒரு 10-15 காலேஜஸ் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஒரு சில காலேஜஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அண்ட் அப்ளிகேஷன் டெட்லைனுக்கு 3 weeks முன்னாடியே அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. சோ இப்போ காலேஜ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, இப்போ வெயிட் பண்ணணும் நம்ம காலேஜ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு. ஜெனரலாவே செவரல் வீக்ஸ் ஆகலாம் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரதுக்கு அங்க இருந்த யூனிவர்சிட்டிஸ்ல. அண்ட் சில யூனிவர்சிட்டிஸ்ல ஆன்லைன் எக்ஸாம் கூட வச்சு சூஸ் பண்ணலாம். சோ இந்த டைம்ல நம்ம பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ். இது கம்பல்சரி ஜெர்மனில படிக்கணும்னா. சோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் அட்மிஷன் கிடைச்ச உடனே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிரலாம், ஆன்லைன்லயே பண்ணிரலாம். ரெண்டாவது, பணம் ரெடி பண்றது. அதாவது ஜெர்மனில எஜுகேஷன் ஃப்ரீ தான், ஆனா உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களால பேர் பண்ண முடியுங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு விசா அப்ளை பண்ற டைம்ல ஒரு பிளாக்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல 10,236 யூரோஸ் நீங்க அதுல போட்டு வைக்கணும். இந்தியால கோட்டாக் மஹேந்திரா மாதிரியான பேங்க்ஸ் இந்த சர்வீஸ ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு மாசம் மாசம் 850 யூரோஸ் இந்த பேங்க் உங்க அக்கவுண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களோட செலவுக்காக. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னா, லிவிங்க்கு ஜென்ரலா நீங்க கொஞ்சமாவது ஒரு அமௌண்ட் வச்சிருக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்காக அங்க உள்ள கவர்மெண்ட் வச்சிருக்கிற ரூல் தான் இந்த பிளாக்ட் அக்கவுண்ட் ரூல். இது நீங்க யாருக்கும் ஃபீஸாவோ இல்ல பணமாவோ கட்ட போறது கிடையாது, இது உங்களுக்கே தான் வந்து சேர போகுது. மூணாவது, ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்றது. அட்மிஷன் மெயில் கிடைச்ச உடனேயே ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணிரலாம். சோ அதுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்றத பார்த்து நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றது எப்படின்னு டீடைல்டா இருக்கிற வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்க மற்ற டாக்குமெண்ட்ஸ் கூட சேர்த்து சப்மிட் பண்ணணும் விசா அப்ளை பண்ணும் போது. விசா ஃபீஸ் விசா இன்டர்வியூன் போது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமா பே பண்ணலாம். ஜெனரலா ஜெர்மன் எம்பசிஸ்
சில வீக்ஸ் எடுத்துப்பாங்க உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க கரெக்டா சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கிற ஆத்தென்டிக் கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ஸ்ல இல்லாத அஞ்சாவது முக்கியமான டிப், ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறது. எஸ், நீங்க ஜெர்மனில போய் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. விசா எடுக்கிறதுக்கும் அட்மிஷன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஜெர்மனி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஜெர்மனில போயிட்டு சர்வைவ் பண்றதுக்கும் அங்க நல்ல பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுக்கும் ஜெர்மனி தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். அண்ட் ஜெர்மனிக்கு போயிட்டு நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இன்னொன்னு உங்களுக்கு டைமும் இருக்காது. நீங்க இங்க காலேஜ் படிக்கும் போதே பேர்லாம் ஜெர்மன் லாங்குவேஜும் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கான பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் கோத்தே இன்ஸ்டிடியூட். இங்க கிடைக்கிற சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு ஜெர்மனிலையும் அதே வேலிடிட்டி இருக்கும். வெப்சைட்ஸ்ல இல்லாத ஆறாவது முக்கியமான டிப், ஜெர்மனில போய் படிக்கணும்னு ஆசை இருந்தா இப்போல இருந்தே காலேஜ்ல நல்ல பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. எல்லா செமஸ்டர்லயும் நல்ல ஸ்கோர் பண்ணுங்க. ஏன்னா ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்ல உங்க அப்ளிகேஷனை ஃபில்டர் பண்றதுக்கான முக்கியமான கிரைடீரியா உங்களோட அண்டர் கிராஜுவேட் பெர்சன்டேஜ். ஜெர்மனில நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்க காலேஜ்லயே பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. இது இல்லாம நீங்க வெளியிலயும் பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். சோ ஓரளவு உங்களால பணம் சம்பாதிச்சு சேவ் பண்ண முடியும். சோ உங்க கையில இருந்து ஆற செலவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இவ்ளோ கம்மி செலவுல உங்க வாழ்க்கையே மாறுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் கிட்டயும் போகாம நான் வீடியோல சொன்ன ஆத்தென்டிக் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்களே ஜெர்மனிக்கு படிக்க போறதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் வீடியோல சொன்ன எல்லா வெப்சைட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வர இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. பெட்டி பாக்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பெட்டி பாக்ஸ் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்ன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.